அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். இன்னைக்கு பார்க்க போறது அரோரா, அதாவது போலார் லைட்ஸ், இல்லைன்னா துருவ முனை ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலா பார்க்கல, சிம்பிளா பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம பூமி மட்டும் இல்லை, பூமி போல நிறைய கிரகங்கள் நம்ம சூரியனை சுத்தி வருது இல்லையா, சோலார் சிஸ்டம்ல. ஸோ ஜூபிட்டரா இருக்கட்டும், அதாவது வியாழன் கிரகமா இருக்கட்டும், இல்ல சாட்டன் சனி கிரகமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிரகங்களில் வடமுனை தென்முனை அப்படின்னு இருக்கும். வடமுனை தென்முனை அப்படின்னா நார்த் போல் சவுத் போல் இல்லையா. ஸோ இது பூமியுடைய நார்த் போல், இந்த பகுதி சவுத் போல் இல்லையா. மேக்னெட்டிக் நார்த் போல், மேக்னெட்டிக் சவுத் போல் அப்படின்னு சொல்லலாம். வடமுனை இல்லை வட துருவமுனை, தென் துருவமுனை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி வட துருவமுனை தென் துருவமுனை பகுதிகளை ஒரு மாதிரி ஒளி சிதறல் மாதிரி, அதாவது பயங்கர பிரகாசமா ஒரு குறிப்பிட்ட பூமியினுடைய இந்த வட துருவமுனையிலிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ஆல்டிடியூட்ல, இங்கேயும் தென் துருவமுனையிலையும் ஒரு குறிப்பிட்ட ஹைட், இவ்வளவு தூரத்துல இந்த இடத்துல ஸ்ட்ரீமர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க, அதாவது அப்படி பிரகாசமான ஒளி, அது சர்க்கிள் சர்க்கிளா கூட இருக்கலாம் இல்ல ஒரு மாதிரி புகை மாதிரி, ஆனா அது ஒளி. ஸோ உமிழப்படுகிற ஒளி, எமிட்டட் லைட் அப்படி மாதிரி பயங்கர பிரகாசமா தெரியும். அதுக்கு பேர் தான் அரோரா. எப்படி இது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில என்ன நடக்குது, இங்கிருந்து ஏதோ நம்ம வரைஞ்சிருக்கோம், அதுக்கு பேர் சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சூரிய புயல் இல்லைன்னா சோலார் ஃபிளேயர். ஸோ சூரிய கிளறொளி அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து வர அந்த வெப்பம் நிறைந்த அந்த சூரிய புயல் காற்று வருது இல்லையா, அதுல வந்து நிறைய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதாவது மின்னூட்ட துகள்கள் இருக்கும். அதுல அதிகமா எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும், இ பவர் மைனஸ் எஸ்னா எலக்ட்ரான்கள், இ பவர் பிளஸ் எஸ்னா இங்க புரோட்டான்கள், இது ரெண்டுமே இருக்கும். ஸோ நேர் மின்னூட்ட துகள், அப்புறம் எதிர் மின்னூட்ட துகள், ஸோ இதெல்லாமே நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த சூரிய புயல் பகுதி. இங்கிருந்து வர இந்த சோலார் விண்டில் இருந்து இருக்கிற இந்த மின்னூட்ட துகள்கள் போயிட்டு பூமியுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல, அது என்ன ரீஜனா இருக்கலாம், என்ன பகுதியா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இன் ஹையர் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது எக்ஸாஸ்பியரா இருக்கலாம், இல்ல அயனோஸ்பியரா இருக்கலாம் சரிங்களா, அயனி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல எக்ஸாஸ்பியர் சரிங்களா, இந்த ஸ்பியர், அதாவது இது வந்து குறிப்பிட்ட ஒரு உயரத்துல இருக்கிற அந்த பகுதி, ஸோ அந்த வளிமண்டலத்திற்கு கொஞ்சம் மேல இருக்கிற பகுதி சரிங்களா. இப்போ இங்க இருக்கிற இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த அயனோஸ்பியர்லயோ இல்லை இந்த எர்த்தோடைய அட்மாஸ்பியர்லயோ போயிட்டு இன்டராக்ட் பண்ணும்போது, அதாவது போயிட்டு அது மோதும் போது ஏற்படுகிற அந்த நிகழ்வு தான் இது அரோரா. ஸோ இந்த மாதிரி ஒளி போன்ற ஒரு சில விஷயம் எமிட் ஆகுது, உமிழப்படுகிறது சரிங்களா. பயங்கர பிரகாசமா இருக்கும், அது என்ன கலர்ல இருக்கலாம், சில நேரத்தில் கிரீன் கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூ கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கலாம். இது மாதிரி இது நம்ம பூமியில மட்டும் இல்லை, மற்ற சில கிரகங்களையும் இந்த மாதிரி வட துருவமுனையிலையும் தென் துருவமுனையிலும் ஏற்படுது. சரி, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் போயிட்டு இங்க இருக்கிற அட்மாஸ்பியரோட, அதாவது இந்த அட்மாஸ்பியர்லயும் இங்க இருக்கிற அட்மாஸ்பியர்லயும் வளிமண்டலத்திலயும் போயிட்டு இன்டராக்ட் பண்ணும் போது, போயிட்டு சந்திக்கும் போது, மோதும் போது என்ன நடக்குது, அங்க அயனியாக்கம் ஏற்படுது. உங்களுக்கு தெரியும் அயனியாக்கம் அப்படின்னா ஒரு ஆட்டம் மேல இந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகல் மோதி அந்த ஆட்டமுக்குள்ள இருக்கிற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள் ரிமூவ், அதாவது நீக்கப்படுகிறது. நீக்கப்படும் போது அந்த ஆட்டமுக்கு பேர் என்னன்னா அயான்ஸ், அயான்கள் சரிங்களா. அப்போ இது மாதிரி நிறைய அயான்கள் இங்க நிறைய உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த அயான்கள் என்ன ஆகும்னா, இது போயிட்டு இங்க இருக்கிற இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சில வாயு பொருட்களை மேல மோதி அதை எக்ஸைட் பண்ணி அதை தூண்டி விட்டு ஏற்படுகிற அந்த நிகழ்வு. அப்ப என்ன ஆகும்னா, தூண்டி விட்டு மேல போகும்போது, இது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் லெவல போய் பார்த்தாதான் அது தெரியும். ஸோ அப்போ அந்த எக்ஸைட்டேஷன், அந்த தூண்டுதல் பேரில் அந்த வாயு பொருட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி லெவல், அது ஆற்றல் நிலைக்கு போகும்போது அப்போ உமிழப்படுகிற இந்த ஒளி தான் அரோரா, இல்லை போலார் லைட்ஸ், இல்லைன்னா துருவமுனை ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த அரோரா போலார் லைட்ஸ்.